எல்லாத்தையும் விட பட்டுவாடாவை தான் பெரிய கூட்டணியாக பார்க்காங்க. பாஜக எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லென்ஸ் வச்சு தேடுறாங்க வடக்கு மாவட்டத்தில். பாமக எங்கே இருக்குன்னு அதேமாதிரி வந்து பாஜகக்காரங்க தெற்க தேட வேண்டியிருக்கும். அப்போ 5 லட்சம் வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம், 3 லட்சம் வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம், 2 லட்சம் வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம் இல்லை. வடக்கே சரிவதை ஈடுகட்டுவதற்கு தமிழ்நாட்டிற்குள்ளே எல்லோரும் படையெடுத்து வந்து அதனால தான் சரி சரிதானே நீங்கள் மாநிலங்களவைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. வேட்டி போட்டு தாண்டவாங்க கேட்க முடியாது. அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் ஊடகவியலாளர் திரு TSS மணி அவர்கள். தமிழக நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பற்றிய கருத்துக்களை அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை பற்றியும் கட்சிகளின் அணுகுமுறையும் ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முறை வந்து இதுவரை இல்லாத சில பரப்புரைகளில் மாற்றங்கள், வீச்சுக்கள் என்று பார்க்க முடியுது. கட்சி தலைமைகளிலிருந்து திமுகவினுடைய தலைமையும் வந்து ஒரு விடாப்பிடியான ஒரு கட்டவிழ்த்து விடுதல்னு பரப்புரை செய்யுது. அதிமுகவினுடைய தலைமையும் அதே போல் அதை தாண்டி விடாப்பிடியான ஒரு கட்டவிழ்த்து விடுதல் பரப்புரையில். அது என்ன சொல்கிறான்னா, அதிமுகவினுடைய தொண்டர்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க என்ற அளவுக்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் சென்ற வாரம் வந்து உளவுத்துறை செய்தினே ஒன்று சொன்னதாக முதலமைச்சர்கிட்ட அதிமுக தான் பரப்புரையில் முன்ன சொல்லுது போகுது. பரப்புரையில் முன்ன போவதற்கு அர்த்தம் வந்து வெற்றியில் முன்னன்னு அர்த்தம் இல்லை, அது பரப்புரையில் வேணாம். ஏன்னா இப்போ வந்து என்னதான் பரப்புரை செய்தாலும் திமுகக்குன்னு உள்ள வாக்குகள் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு உள்ள வாக்குகள் அதிமுக, நடுநிலை வாக்குகளைத்தான் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமானு பரப்புரை அதன் மீது தான் செலுத்தணும். திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய ஆட்களையே தங்கள்கிட்ட தக்க வச்சு கொள்வதற்காக பரப்புரை செய்தால் அது வந்து கொஞ்சம் விவரக்குறைவு. அடுத்தவங்க மத்தியில் அடுத்தவங்க வாக்குகளில் எதிர்முகம் வாக்குகளில் குழப்பம் ஏற்படுத்துவதோ, 3வது 4வதுன்னு இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலிருந்து ஈர்ப்பதோ அதுதான் வந்து பரப்புரைக்கான அணுகுமுறை. பரப்புரையில் வந்து இலக்குகள் அப்படின்னு சொன்னால் மோடியை ஆட்சியை தூக்கி எறிவது என்பதற்கு வந்து பரப்புரை என்பது தான் இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பரப்புரையினுடைய இலக்காக பொதுவாக அமையும். அதில் யார் முதன்மையாக நின்று செய்கிறாங்கன்னு கேட்டால் திமுகவும் செய்யுது, நாம் தமிழரும் செய்யுது. அதற்கு பிறகு தான் அதிமுக வந்து பாஜக அல்லாதங்கிற பார்வையை கொடுக்குது, பாஜகக்கு எதிரான பார்வையை கொடுக்குது. அதில் அப்போ என்னாகும்னா, மோடி எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே மொத்தமாக திமுகவுக்கு மட்டும்தான் போகுமா அப்படின்னு பரப்புரையை வச்சு மட்டும் பார்த்திங்கன்னா அதில் போட்டி போட்டு வருவார் சீமான். அதனால் வந்து திமுக மேலே உள்ள ஆட்சிக்கு எதிரான மனோப்பாங்கு என்று சொல்லக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்பவர்கள் வந்து அப்போ மோடி எதிர்ப்பு என்று தானே சிந்திச்சாங்களோ நீ தமிழ்நாட்டில் அப்படின்னு அவன் நெஞ்சு கேட்கும் பொழுது அவன் வந்து சரி நாம் தமிழர் சூஸ் பண்ணுவோன்னு கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அது திமுகவில் இருந்து அந்த முக்கிய போக்கு மெயின் ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய பரப்புரையில் மெயின் ட்ரெண்ட் என்பது வந்து அந்த பக்கமும் கொஞ்சம் உடையும். அது வந்து திமுகவுக்கு இருப்பதுனால தான் திமுக வந்து வெற்றி உறுதி 39 தொகுதியும் என்பதை திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்ல முடியுது, நம்ப முடியுது. கருத்து கணிப்புகளும் அதே மாதிரி வந்து எதுக்கு போட்டு அலைஞ்சி கணிக்கணும், திமுக கூட்டணி வெற்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய புத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் எடுக்கிற அளவு கருத்து கணிப்புக்காரவங்க பூரா தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு அதிகமான நகர்மயமாதலானதுனால அதிகமான அளவுக்கு வந்து எல்லோருமே கைபேசி பயன்படுத்தும் நிலைமைக்கு போவதனால கிராமங்கள்லேயும் 15-25 பேருக்காவது கைபேசி இருக்கும், அவ்வளோ வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சமூக வலைத்தளங்கள் என்பதனால இங்கே வந்து எல்லோரும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரே வித திருப்பி திருப்பி ஆமாம் அதுதான் வெற்றி பெறும் என்பதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது கருத்து கந்தசாமிகள் வந்து அதிகம் தமிழ்நாட்டில். ஆனால் கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுகவுக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க, திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அது அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு கூட்டணியில் உள்ளவங்க மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, வெளியே சொல்லலை. ஏன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அடுத்த பெரிய கட்சி, அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்குகள் உள்ள கட்சினா விசிகா, அதுக்கப்புறம் உள்ள கட்சினா ஒரு பகுதியில் தான் கொங்கு மக்கள் தேசிய கழகம் வருது. அதற்கப்புறம் என்னன்னு கேட்டால் சிபிஎம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும், அதற்கு கீழே ரொம்ப தேட வேண்டியிருக்கும் சிபிஐங்கிற அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்லப்படுது.
அவங்க நிலைமையே என்னென்னா, இந்த பரப்புரைன்னு மட்டும் பார்த்திங்கன்னா திமுக தனித்து போய் தான் பரப்புரை பண்ணுறாங்க. வேட்பாளரை கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவர்கள் தாங்க திமுக 21 இடத்துல நிற்கிது. அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது தான் பழக்கம். அப்படின்லாம் ஒரு பழக்கம் தெரியல, ஒழுக்கம் இல்லையில் கழுத்து போய் கைக்குழல் விடாம வேண்டாம்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி பின்பற்றிட்டாங்களான்னு தெரில. இவங்கள கூட்டிக்கிட்டு ஆரம்பத்தில் இருந்தே எதுக்கு தூக்கி சமைக்கணும்? இவங்க நிற்கிற இடத்துலாம் தூக்கி சமைக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க ஒன்றிய செயலாளர் பேசியனாலாம் சொல்கிறேன்னா. அதனால் அவங்க தனிச்சையை கூட போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் விடலை. அவங்க வந்து ஓடி ஓடி வந்து முன்னோடிகள் அதில் ஒவ்வொரு தொகுதியிலையும் பக்கத்தில் நின்று அந்தந்த இடத்துல படம் எடுத்து போட்டுக்கிறாங்க. சமூக வலைத்தளத்தில் கூட போகலைனால அவங்க கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சி நிற்கிது, அல்லது சில இடத்துல சிபிஎம் கூட. அங்கே வந்து திமுக மட்டுமே போய் செய்கிறாங்க. அவங்கள வேட்பாளர் அவங்க இடத்துல கூட்டிகிட்டு போகிறது என்பது கூட, அதனால் கூட்டணி என்பது வந்து ஒரு பெயரளவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வழக்கமாக கூட்டணி என்பது வந்து வெறும் காரில் உள்ள கொடிகளில் மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நடைமுறையில் இருக்கும். இதுதான் வழமையாக நம்ம திமுக கூட்டணியில் பார்த்தது. இப்போ அப்படி தெரியல, அப்படிலாம் இருக்குது கிரவுண்டில். திமுக கூட்டணிக்கு அவங்க பலமாக கருதுவது மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய், இலவச பேருந்து, இது மாதிரி விஷயங்கள் தானே. பெண்களுக்கான உரிமை தொகை என்பதை ஒரு கூட்டணின்னு பார்க்காங்க. அதை அடுத்து வந்து நீங்கள் பேருந்து, இலவச பேருந்து என்பதை ஒரு கூட்டணியாக பார்க்காங்க. எல்லாத்தையும் விட பட்டுவாடாவைத்தான் பெரிய கூட்டணியாக பார்க்காங்க. இது திமுக மட்டும் கிடையாதா? திமுகவும் அப்படி தான், என்ன பாஜகவும் அப்படி தான். ஆனால் சொல்லக்கூடாது, பாஜக வந்து சுத்தத்துக்கு பேர் பெற்றவங்கன்னு சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அவங்கள்ட்ட வாஷிங் மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படி தான் சொல்லணும். மாற்றி சொன்னாச்சுன்னா முறைப்பாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக தனியாக கூட்டணி அமைச்சிருக்கு. அதோடைய கள நிலவரம் ஆச்சரியம் தருமா? அதோடைய வாக்கு விகிதம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேறு மாதிரி தோற்றம் அளிக்குது. என்னென்னா அதிமுகவினுடைய அந்த விடாப்பிடியான இறங்கி எதுக்கியா உங்கள் ஆளுங்க இறங்கி வேலை செய்கிறாங்க எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு குறி 26ங்க, அதுக்காக இப்போவுமே வந்து தயார் பண்ணுறோங்கிறான். என்னன்னு சொன்னால், போன முறை வந்து பகிரங்கமாக நமக்கு தெரியும், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடக்கும்பொழுது இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தலில் தென் மாவட்டங்களில், நான் தென் மாவட்டத்துக்காரங்கனால தெளிவாக தெரியுது, 4 இடத்துல அதிமுக தோற்றதில் டிடிவி தினகரனுடைய அமமுக பிரித்ததினால் மட்டுமே தோற்றது. அப்போ அவர்கள் 13 வெற்றி பெற்றார்கள் திமுக இடைத்தேர்தலில், 9 வெற்றி பெற்றார்கள் அதிமுகலாம். அது வந்து 13 அதிமுக வெற்றி பெற்றார்கள், 9 திமுக வெற்றி பெற்றார்கள் என்பது தான் வாக்கு கணக்குப்படி வரணும். அப்போ அமமுக தான் பிரித்து அந்த வெற்றியை கொண்டாந்து கொடுத்துச்சு கையில். சட்டமன்ற தேர்தலையும் எல்லோருக்கும் தெரிஞ்சது போல் ஒரு 31 தொகுதியோ என்ன அதற்கு மேலோ ஏதோ ஒன்று அமமுக பிரித்ததுனால தான் அதிமுகவுக்கு விழுந்தது என்று சொல்வது என்பதில் தங்களுக்கு இல்லாத, திமுகவுக்கு இல்லாத வாக்குகளை வேறு வெளியிலேருந்து வந்ததுனால அல்லது பிரிஞ்சதுனால, எதிரி பிரிஞ்சதுனால வெற்றி பெற்றது தான் திமுக ஆட்சி என்ற அளவுகளும் அடித்தளம் இருக்குது. அப்போ திமுகவுக்குள்ள வாக்கு வங்கி, அதிமுகவில் வாக்கு வங்கின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி அதிமுகன்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்கண்ணா, பொய் சொல்ல முடியாது. கிராமத்துக்கு போகாதவங்க நடத்துலேருந்து என்ன வேணால் சொல்லலாம். இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் ரிசல்ட்டை வச்சு மட்டும் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாரும் வாக்கு வங்கியிருக்கு, அப்படிலாம் கிடையாது. எதிர்த்தரப்பு எதிர்முகாம் உடைந்திருப்பதனால் தான் திமுகவின் வெற்றி. இன்னமும் பச்சையாக சொல்லப்போனால், அதிமுக பக்கத்துலேயே உள்ள கொஞ்சம் கூர்மையாக விவரமானவங்க உண்மையை பேசுகிறவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது, பாஜக அதிமுக சேர்ந்து நின்னால் பல இடத்துல வெற்றி பெற்றோம், ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சதுனால திமுகவுக்கு ஒரு லாபம், நாம் தமிழர் இருப்பதுனாலையும் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பதிலையும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியாக விழுக்காடு விழுக்காடாக பிரிப்பதுனால என்ன திமுக வெற்றி என்பது உறுதியாகிறது என்ற விஷயங்கள் வந்து பல தொகுதிகளில் பார்க்க முடியுது. 39 தொகுதின்னா பல தொகுதியில் அதை பார்க்க முடியுதுன்னு. பாமக இந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்களோட செல்வாக்கு அப்படி நீடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வந்து அதிமுகவுடன் வந்து தங்களுக்கு வெற்றி, அதன் மூலம் அதிமுக வெற்றி என்னெல்லாம் கணக்கு போட்டிருப்பாங்க. நடக்கோ இல்லையோ கணக்கு போட்டவங்க சொல்லுவாங்க. ஏன்னா போன முறை சட்டமன்றத்துலேயும் அதை வந்து அவங்க நிரூபித்தது அதிமுக பாமக. அது 10.5 என்ற விவகாரமும் சேர்ந்துருக்கு. இப்போ 10.5 எடப்பாடி தான் சார் கொண்டு வந்தார், நல்லா கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு இதுவரை அவர் கூட போகிறோன்னு நினச்சிட்டு கிளப்பு ஊரை பரப்புரை செஞ்சுட்டு திடுதிப்புன்னு அவர் கொண்டாடலான்னு தலைமையிலேருந்து சொன்னால் வந்து அதை வந்து செறிப்பாங்களான்னு தெரில. ஏன்னா ஆதரவாளர்கள் வாக்குகள் வந்து அதனால் அவர்களுக்கு கிடைப்பது என்பதும், பாஜக கூட போனால் பாஜக எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லென்ஸ் வச்சு தேடுறாங்க வடக்கு மாவட்டத்தில்.
பாமக எங்கே இருக்குன்னு அதே மாதிரி வந்து பாஜகக்காரங்க தக்க தேட வேண்டியிருக்கும். அதனால் இவர்களுடைய கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாத ஒரு கூட்டணியாக போயிடுச்சு. வேறு காரணங்கள்னால் வந்த மாதிரி இருக்குது அந்த ஒட்டு. அதனால் அதை வந்து பெருசாக எடுக்க முடியலை. ஆனால் சௌமியா இறங்கி வேலை செய்தது மட்டும் பெருசாக சொல்கிறாங்க. இது பரப்புரை அளவு. பரப்புரை மட்டுமே ரிசல்ட்டுக்கு யார் வெற்றி பெறுவார் என்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்காது. அதுதான் நிலைமை. இதில் இன்னொரு பிரிவு ஒன்று வந்து அரசு ஊழியர் ஆசிரியர் என்ற ஒரு பிரிவு. அவங்க வந்து தொடர்ந்து அவங்க வந்து அப்போ ஜெயலலிதா காலத்தில் எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் என்பதை இது பண்ணாங்க எல்லாம் சொல்லி சொன்னாலும் மாற்றினாங்க புதிய இதுக்கு கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீமுக்கு. அதை எதிர்த்து போராடுபவர்கள் என்பதிலெல்லாம் அவர்களுடைய விரக்திகள் வந்து எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் மௌனம் சாதிக்கிறார்கள், அழுத்தமாக இருக்கிறார்கள். அழுத்தமாக இருந்தால் ஆளுங்கட்சி எதிர் என்ற கருத்து வருது. அப்படி வர்ற கருத்து சும்மனாச்சும் வச்சுக்கோமே, ஒரு மக்களவை தொகுதியில் வெறும் ஒரு 10,000 வாக்குகள் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போகும்னு வச்சுக்கோமே, இன்னொரு ஒரு அதுலேயே ஒரு 3,000 வாக்குகள் நாம் தமிழர் போகும்னு வச்சுக்கோமே, அப்படியானா அது வந்து என்ன அர்த்தம்? 10,000 ஓட்டு அதிமுக கூடுதல்னு மட்டும் அர்த்தமா? திமுக அதிமுக 20,000 வேறுபாடுன்னு அர்த்தம். அங்கே வந்த 10,000 தான் திரும்பி வந்து இங்கே போகுது. 10+10=20 டிஃப்ரென்ஸில். அப்போ 500,000 வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம், 3,00,000 வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம், 2,00,000 வேறுபாட்டில் வெற்றி பெற்றோம் இல்லை. இந்த முறை 50,000, 70,000, 1,00,000, 20,000 இப்படிலாம் கூட இருக்கும் என்பதை நமக்கு புரிய முடியுது. அதனால் வெற்றி என்பதை வைத்து மட்டும் விழுக்காட்டையும் பார்க்க முடியாது. பரப்புரைக்கும் வெற்றிக்கும் சம்மந்தம் இல்லை, வெற்றிக்கும் விழுக்காட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படியெல்லாம் கூட மாறித்தான் கடைசியில் வந்து இவங்களுக்கு இம்பிட்டு வரும் அவங்களுக்கு அம்பிட்டு வரும்னு பேச முடியுது. ஆனாலும் பெரும்பான்மையாக திமுக தான் என்பதில் மாற்று கருத்தை யாருக்குமே இருக்க முடியாமல் தான் கருத்து கணிப்புகளும் சரி கருப்பத்து கந்தசாமிகளும் சரி சொல்கிறாங்க. மோடி அவர்கள் சுமார் 8 தடவை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறாரு, அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின். ஏன்னா இங்கே வந்து வந்து தமிழ்நாட்டினுடைய சூழலிலிருந்து பார்த்தா இங்கே எப்படியா நீங்கள் வந்து வடக்க வந்து எடுபடலாம், ஒரு குஜராத்தில், ஒரு மத்திய பிரதேசத்தில், ஒரு உத்தரப்பிரதேசத்தில், அங்கே உள்ள பாவ மக்கள் என்ன, இங்கே எல்லாமே வந்து புண்ணியம் செஞ்ச மக்கள் மாதிரி இங்கே வந்து நகர்மயமான ஒரு தமிழ்நாடு, மேலும் மேலும் நகர்மயமாகும் தமிழ்நாடு. இங்கே வந்து ஜவஹர்லால் நேரு வந்தார் அப்படியே எல்லோரும் ஓடி போய் பார்த்தாங்க, மாலையத்துக்கு எறிஞ்சார். இந்திரா காந்தி வந்தாங்க, பெரிய ஸ்டேஷன் வந்தாங்க வந்தாங்க. அந்த கட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் இந்திரா காந்தி நேரு அளவுக்கு உள்ளவங்க வந்தாலுமே அப்படி இருக்குமா தெரியாது. இப்போ நகர்ப்புறத்தில்னா பாண்டி பஜாரில் 500 கொடுத்து கூட்டு வரணும் பார்த்தா 250 தானே போய் சேர்ந்துச்சு. இப்போ இல்லைனா நாங்கள் இப்போ எடுக்க இந்த மாதிரி விவாதங்கள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் நகர்ப்புறம். அதனால் இதில் வந்து வெற்றி பெருசாகாமல் ஏன் திருப்பி திருப்பி எல்லா அமைச்சர்களும் வராங்கன்னு கேட்டால், வடக்கே சரிவதை ஈடுகட்டுவதற்கு தமிழ்நாட்டிற்குள்ளே எல்லோரும் படையெடுத்து வந்து, ஒரு மோடினா எல்லாருக்கும் தெரியும் வாக்காளர்களுக்கு, ரோட் ஷோ சாலை காட்சி நடத்தலாம். ஆனால் சாலை காட்சியை வந்து அமித்ஷாக்கு நடத்தினா யாருன்னு தெரியாது, ராஜ்நாத் சிங்கு நடத்தினா யாருன்னு சத்தியமாக தெரியாது, ஸ்மிருதி இரானிக்கு நடத்தினா சீரியலில் வந்தாங்களாம் என்ன தெரியும். இப்படியாக என்ன அவங்களுக்கெல்லாம் ஏன் இங்கே நடத்துகிறாங்க? இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பாருங்கள் மாபெரும் வெற்றி சாலை காட்சியில் தமிழ்நாட்டில்ன்னு எடுத்து அங்கே கொண்டு போய் வீடியோ போடுவாங்களாம். அங்கே உள்ள ஒரு நடத்துகிறவங்க ஓஹோ அப்போ சரியில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி பாஜக பவர்ஃபுல்லாக இருக்குது என்பதாக அங்கே வாக்குகள் பெறுவதற்காக இப்படி செய்கிறாங்கன்னு ஒரு புதிய கருத்து வந்துச்சு. இது பரவாயில்லையா, இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்களுடைய நிலை. அதனால் இத்தனை குழப்பங்களுடன் தான் என்ன இங்கே வந்து தேர்தல் கடைசி கட்டத்தை நுழைஞ்சிட்டு. அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக முன்பு இருந்ததை விட அதிக வாக்குகளை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை தானே? அது நிச்சயமாக உண்மை கூட. இடங்கள் ஏதாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இடங்கள் அவங்களே அப்படிலாம் சிந்திக்கலை, அப்படிலாம் தவறாக சிந்திக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன போட்டின்னு சொன்னால், நாம் தமிழர் முன்னே போச்சுன்னா 6.6லிருந்து 9.6 போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது, சரியான்னு தெரியலை நமக்கு. இவங்க 3.5லிருந்து 5.5லிருந்து தானே கிளம்பி வரணும். அதனால் கிளம்பி வந்தால் நாம் தமிழர் கூட போட்டி என்பதாக கூட அது வரும். அதனால் 3வது இடம் என்பது நாம் தமிழர் பெறுவாங்களா பாஜக பெறுவாங்களா என்பது கூட ஒரு விவாதமாக வரலாம், நமக்கு தெரியல. கோவையில் அண்ணாமலை வெல்வாரா? அண்ணாமலை கோவைக்காரர் கிடையாது, அவர் கரூர்லேருந்து வந்தவர். அப்போ அண்ணாமலை அரசியலுக்கும் புதுசு, அண்ணாமலை பாஜகவுக்கும் புதுசு. அப்போ இருக்கும்போது கோவைக்கு வந்து அவர் ஒத்த ஆளாக வரும்பொழுது எத்தனை விழுக்காடு வந்தாலும் வெற்றி தானே.
நீங்கள் ஒட்டுமொத்தத்தில் யார் மக்களவைக்கு எம்பியாவாங்கன்னு அவங்க சொல்லல. வெற்றி அண்ணாமலைக்கு வெற்றி தானே. இதுவரை உங்ககிட்ட பேசினதுல நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை வெல்லும்னு சொல்றீங்க. அப்படித்தான் எல்லா இடமும் சொல்றாங்க. அது எப்படி சொல்றீங்க? வர முடியுதுன்னு சொன்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டில் உண்டு. இந்த நடுநிலை வாக்காளர்களை பற்றி பேச அது பூரா மக்கள் நீதி மையம்னு ஒன்று வச்சுருந்தார் ஆழ்வார்பேட்டாண்டா, அதுக்கு வந்து கொஞ்சம் விழுந்துச்சே. அதெல்லாம் இப்போ எங்கே போகும்? அவர் போயிட்டார் திமுக உடனே அப்பளவும் அப்படியே திமுகவுக்கு போயிடும் அப்படின்னு திமுக வந்து அப்படிலாம் கண்ணை மூடிட்டு பார்க்குறவங்க அல்ல, திமுக நம்பலை. அதனால தான் சரி சரியானே நீங்கள் மாநிலங்களவைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. வேட்டி போட்டு தாண்டவாங்க கேட்க முடியாது, தாண்ட முடியாதுங்க என்ற நிலை. அதனால் ஏன்னா அதுவும் கூட நாம் தமிழருக்கு தான் அதில் சில விழுக்காடுகள் வரும். நாம் தமிழருக்கே உள்ள பரப்புரையில் ஏற்கனவே உள்ளதன்றைய மேலும் வலுப்படுத்தல் என்பதும் வரும். டிடிவி ஒரு பகுதி எடுத்தார், அது அந்த நேரத்தில் அதிமுக உடைவு என்பதை ஒட்டி உள்ள விஷயம். அவர்கள் வந்து சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர்கள் வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறதுக்காக தானே போட்டாங்க. அது ஒரு அரசியல் தானே, அரசியல் எப்படியும் உள்ளே போகும்ல. அந்த மனோநிலையிலிருந்து அதுவும் கூட நாம் தமிழர் வரோம்ல. தவிர பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து என்ன முன்னால் கோபேக் மோடின்னு சொன்னவங்க இப்போ வந்து வெல்கம் மோடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிறது பரவாயில்ல போயிட்டு. அதில் கூர்மையாக மோடியை எதிர்த்து பேசுவது பாஜக எடுத்து பேசுவதுனால் அதில் சீமான் தான் நிற்கிறார். அதனால் அதுவும் கூட இந்த அரசூழியர் ஆசிரியர்னு நான் சொன்னேன்னே அதில் விரக்தி அடைந்தவர்கள் போட்டாங்கன்னா, ஆமாம் இவங்க ஜெயலலிதா ஆட்சியில் இவங்களுக்கும் தானே வந்து எதிராக போனவங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி கருத்துள்ளவங்கெல்லாம் யாரை தேடுவாங்கன்னா நாம் தமிழர். இப்படியாக அவர்களுக்குள்ள வாய்ப்புகள் என்பது வந்து விழுக்காடு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாம் எல்லோரும் சொல்வதை வச்சு ஓஹோ இருக்கலாம் அப்படின்னு தோணுது. தேமுதிகவோட கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுகவுக்கு எப்படி உதவுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் இருக்கும் பொழுதே வந்து அணுகுமுறை காரணங்களினால குறைஞ்சிச்சு, வாக்கு விகிதம் வந்து குறைஞ்சிச்சு. பிறகு அவர் இறந்த உடனே இருக்கக்கூடிய அனுதாபம் என்பது வந்து அவரை பேசாதவங்களும் ரொம்ப நல்ல மனுஷனான்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்களுக்குள்ள அளவுகோலோட நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன்லாம் தமிழ்நாட்டில் அதில் சமாதிக்கு வருவது என்பது இன்று வரை ஒவ்வொரு நாளுமே பேருந்து வாகனங்களில் வர்றாங்க, என்ன கடற்கரைக்கும் வராங்க அவங்க, அதனால் போய்கிட்டுருக்கு. அதனால் மீண்டும் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டரை அப்படின்னு விழுக்காடு கூடுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கூடும்னு அவங்க கூட்டணி கட்சி தலைமை சொல்லும் அதிமுக. ஆனால் பெரிய அளவுக்கெல்லாம் வந்துன்னு சொல்ல முடியாதுங்க, ரெட்டல வாக்கள் நம்பித்தான் முரசு நிற்குது. ஆனால் முரசு என்பது அறிமுகமான சின்னம், அவங்களுக்கு புரியுது ரெட்டகலக்காரங்களா நம்ம கூட்டணியில் நிற்காங்க. விஜயகாந்த் என்பது வந்து ஒரு பிரபலங்கிறதுனால நிப்பாட்டிருக்கிற இடத்துலையும் வந்து சில இடங்களில் அஞ்சில் மூணாவது தெரியுது மக்களுக்கு. அதனால் அந்த ரெட்டலை சின்னத்தை ஒட்டி அவங்களும் போய் பரப்புரையும் செய்வாங்க தானே, நல்லா கிடைக்கும். வெற்றிக்கு எட்டு செல்லுமா என்பது வந்து பார்க்கணும். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.